திருச்சி திரும்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி திருத்தணிக்கு போகிறோம். இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியை தரிசிக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பானதாக இருக்கும். இது அரக்கோணத்துலேருந்து சுமார் ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. இது ஒரு மலைக்கோயில். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தேவையானோட சாந்த சுரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணி. சினம் தணிந்த இடம் அப்படிங்கிறதுனால திருத்தணிகை அப்படிங்கிற பெயர் வந்தது. அதுவே பிற்காலத்தில் திருத்தணி அப்படின்னு மாறிப்போச்சு. இது முருகனுடைய அறுபடை வீடுகளில் 5ஆம் படைவீடாக திகழ்கிறது. ரொம்ப பழமையான ஒரு முருகன் கோயில் இது. இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற கோயில்கள் மாதிரி இங்கு முருகப்பெருமானுடைய மூல விக்கிரகம் அங்கு வந்து அவருக்கு வேல் கிடையாது. அலங்காரம் செய்கிறப்ப மட்டும் வேல் வந்து சாற்றப்படுது. இங்கே முருகப்பெருமான் கோபம் தணிந்து காட்சி தர்றதுனால முருகப்பெருமானுடைய கையில் வந்து வேல் கிடையாது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். கோயில் வந்து அருணகிரிநாதர்னால் போற்றி புகழப்படாது. 63 பாடல்கள் வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. இங்கே சுமார் இந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பல்லவ சோழ மன்னர்களாலேயே இந்த தலம் வந்து போற்றப்பட்டிருக்கு. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள், அதே போல் வடலூர் ராமலிங்க அடிகளார், கந்தபைய தேசிகர், கச்சியப்ப முனிவர், அருணகிரிநாதர், இப்படி சான்றோர்கள் எல்லாருமே திருத்தணி முருகனை வந்து ரொம்பவே புகழ்ந்து பாடியிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த திருத்தணி மலை இது வந்து தனி ஒரு மலையில் கிழக்கு நோக்கி முருகப்பெருமான் வந்து அருள் பாலிக்கிறார். மலையோட ரெண்டு பக்கமும் ஒரே மலை தொடர்ச்சிகளாகவே இருக்கும். நம்ம இந்த கோயிலை சுற்றி வரும்போதே பார்த்தோன்னா திருத்தணி மலையை சுற்றி நிறைய மலை தொடர்கள் இருக்கும். அங்கே ரெண்டு மலைகள் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது. ஒன்று, இந்த மலையோட வடக்கு பக்கம் இருக்கிற வெண்மையான மலையாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து பச்சரிசி மலை அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு. இன்னொன்று, தெற்கு பக்கம் இருக்கிற கருநீர் நிறமாக இருக்கிறதுனால இன்னொரு மலையோட பெயர் வந்து புண்ணாக்கு மலை அப்படின்னு அழைக்கப்படுது. அடிவாரத்தில் பார்த்தோன்னா சரவண பொய்கை அப்படின்னு புகழ்மிக்க குமார தீர்த்தம் அந்த குளம் வந்து அடிவாரத்தில் இருக்குது. இங்குள்ள மூலவருடைய திருப்பெயர் வந்து சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் வந்து சண்முகர், தாயார் வந்து வள்ளி தெய்வானை, தலவிருட்சம் வந்து மகுடமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், நல்லாங்குளம் மற்றும் மடசெட்டிக்குளம். புராண பெயர் வந்து சிறுதணி. இங்கு சுருக்கமாக தல வரலாறு பார்ப்போம். முருகப்பெருமான் இங்கே இருக்கிற மலைப்பகுதியில் வாழற வேடர்களுடைய தலைவனான நம்பிராஜன் அப்படிங்கிறவனுடைய மகள் வள்ளி, அவளை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அதனால் ஒரு கிழவர் வேடம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அங்கே வந்து வள்ளியை வந்து தன்னை தனக்கு பசிக்குது, அதனால் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வள்ளி வந்து தேனும் திணைமாவும் கொடுக்குறான். இது இப்படியே போக அவர் வந்து வள்ளி மேலே காதல் கொள்கிறார். இது கண்டு கோபமற்ற வள்ளி வந்து அவரை போ அப்படின்னு சொல்லவே விநாயகரை வேண்டுகிறார் முருகப்பெருமான். உடனே விநாயகர் வந்து கண்டிப்பாக நான் அவனுடைய கல்யாணத்துக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி யானை ரூபம் கொண்டு வள்ளியை மிரட்டுற தோணியில் வராரு. உடனே யானையை கண்ட வள்ளி பயந்து போய் முருகப்பெருமானை கட்டி அணைச்சிடுறாங்க. உடனே முருகப்பெருமான் வந்து விநாயகருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதுக்கு மேற்படிக்காக தான் நமக்கு தெரியும். ஆக இங்கே வந்து வள்ளி திருமணம் ரொம்பவே ஒரு பிரசித்தியானது. இங்குள்ள விநாயகருடைய பெயர் வந்து ஆபத் சகாய விநாயகர். அதாவது நமக்கு வர பிரச்சனைகள், ஏதாவது வந்து வாழ்க்கையில் வர பயம், இது எல்லாத்தையுமே தீர்க்கிற மாதிரி இந்த விநாயகரை வேண்டிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நிவாரணத்தை உடனே கொடுக்குறாரு. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து விநாயகருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது, ஆபத் சகாய விநாயகர். இதையும் நம்ம வந்து தரிசித்து வரலாம். இதோட மூலஸ்தானம், அதாவது மூல விக்கிரகம், முருகப்பெருமானுடைய மூல விக்கிரகத்துக்கு முன்னாடி மயிலுக்கு பதிலாக யானை இருக்குது. அதுவும் யானை வந்து முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை பார்த்தபடியே இருப்பது ஒரு விசேஷமான தரிசனம். இங்கே வருடத்தில் வந்து
365 நாட்கள் இதை குறிக்கிற வண்ணம் படிகள் வந்து 365 படிகள் இருக்குது. இதுக்கு ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் அன்னைக்கு படிபூஜை நடக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது. ஒரு ஒரு படிக்கும் திருப்புகழ் பாடுவாங்க. இங்குள்ள உற்சவர் சன்னதி 100,000 ருத்ராட்ச மாலையினால் செய்யப்பட்ட ஒரு ருத்ராட்ச மண்டபமாகவே இருக்குது. அதுபோல் இந்திரன் வந்து தன்னுடைய ஐராவதம் அப்படிங்கிற அந்த ஐராவதத்தை வந்து வெள்ளை யானை அதை வந்து தேவி யானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இந்த தணிகை. மற்றும் ஒரு சிறப்பு, முருகப்பெருமான் சூரனோட போரிட்ட பிறகு இங்கே வந்ததுனால அந்த போரிட்டதோடைய அடையாளமாக இத்தலத்து மூலவருடைய நெஞ்சில் ஒரு பள்ளம் அதாவது ஒரு சின்ன துவாரம் இப்போதும் நம்ம பார்க்கலாம். முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்கார தீர்த்தம் அப்படிங்கிறது மலையில் இருக்குது. இந்த மூலவர் சன்னதிக்கு மேலே உள்ள விமானம் வந்து 6 தலங்களை கொண்டது. அதனால் இந்த தலத்திற்கு குன்று தோராடல் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. மற்றும் ஒரு சிறப்பு, பொதுவாக முருகன் அப்படின்னாலே கந்த சஷ்டி தான் நமக்கு நினைவு வரும். ஆனால் திருச்செந்தூரில் நடக்கிற மாதிரியான கந்த சஷ்டி வைபவம் திருத்தணியில் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து அவர் போரிட்டு சாந்தமாக வந்து இருக்கிறதுனால அவரை குளிர்விக்கிறதுக்கு 1000 கிலோ மலர் அதுங்களால் வந்து புஷ்பாஞ்சலி பண்ணுறாங்க. மற்றபடி இங்கே பெரிய அளவில் சூரசம்ஹாரம் எதுவுமே நடக்கிறதில்ல. இது ஒரு தனி சிறப்பு. இங்குள்ள வள்ளியோடைய திருப்பெயர் வந்து கஜவள்ளி. தெய்வானையோட இணைந்த அம்சமாக அருள் பாலிக்கிறார். வலது கையில் வந்து வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில் வந்து தெய்வானைக்குரிய நீலோத்பல மலரும் வைத்திருக்கிறார். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியோடைய கிளிவாகன பவனி நடக்கும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் முருகப்பெருமானுக்கு இந்திரன் வந்து காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல், அதில் அரைக்கப்படுற சந்தனம் தான் மூலவருக்கு வந்து சாத்தப்படுறது. இதில் சிறிதளவை நம்ம வந்து நீரில் கரைத்து குடித்தாலே தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். இங்கே வந்து திருத்தணி முருகனுக்கு ஆடி கிருத்திகை வந்து விழா ரொம்ப அற்புதமாக நடக்கும். 3 நாள் நடக்கிற இந்த திருவிழாவில் அடிவாரத்தில் இருக்கிற சரவண பொய்கைக்கு சுவாமி வந்து எழுந்தருளுகிறார். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இங்குள்ள மூலஸ்தானத்துடைய சுவர் அதாவது வந்து மூல விக்கிரகம் இருக்கிற அந்த கருவறையின் உள்ளே இருக்கிற சுவரில் குழந்தை வடிவில் வந்து ஆதி பாலசுப்பிரமணியர் வந்து அருள் பாலிக்கிறார். அவர் வந்து கையில் அட்சரமாலை கமண்டலத்தோடு இருக்கிற அந்த முருகன் வந்து வள்ளி திருமணத்துக்கு முன்பு இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. குளிர்காலம் அப்படிங்கிறதுனால முருகன் மேலே கொண்ட அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுதான். இது ஒரு தகவல். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 1008 பால்குட அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடக்குது. இங்குள்ள பைரவர் அவர் வந்து 4 நாய் வாகனங்களோட தரிசிக்கலாம் நம்ம அவரை. ஒரு நாய் வந்து பைரவருக்கு பின்புறமும் 3 நாய்கள் வந்து பீடத்தை சுற்றியும் இருக்குது. இவை வந்து 4 வேதங்களாக கருதப்படுது. இந்த பைரவரை வழிபட்டால் கல்வியில் வந்து எல்லா புலமையும் நல்லா பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கு 2 திருக்கல்யாணம் நடக்குது. ஒன்று சித்திர பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணம் நடக்குது, அதுபோல் மாசியில் வள்ளி திருமணம் நடக்குது. பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வயானையும் இன்னொரு நாள் வள்ளியுமாக முருகனோடு அருள் பாலிக்கின்றன. விழாக்களில் மாசி திருவிழாவும் சித்திர பெருந்திருவிழாவும் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது. ரெண்டுமே 10 நாட்கள் நடக்கக்கூடியது. இங்கே ஆடி கிருத்திகை அன்னைக்கு பார்த்தோன்னா சுமாராக 1,000,000 காவடிகள் வந்து மக்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த திருக்கோயில் நம்ம அடைஞ்ச உடனேயுமே மலை உச்சி அதாவது மலை உச்சி நம்ம அடைந்த உடனேமே முதல்ல கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐராவத யானையும் தரிசிக்கணும். அதுக்கப்புறம் தெற்கில் உள்ள இந்திர நீல சுனை இதை வந்து தரிசித்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கோயிலுக்குள்ளே சேர்ந்துட்டு ஆபச்சகாய விநாயகரையும் அருகில் உள்ள வீரவாகு வந்து நவ வீரர்கள்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாரையும் குமாரலிங்கேஸ்வரரையும் வந்து வணங்கணும்.
அதுக்கப்புறமா தான் மூலஸ்தானத்தில் உள்ள ஞான சக்தி திரர் அப்படிங்கிற முருகப்பெருமானையும் வள்ளி தேவனை அம்மையாரையும் வழிபடுதல் வேண்டும். இந்த படிபூஜை பற்றி ஒரு சிறப்பான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில், அதாவது சுமார் பார்த்தோன்னா 1917 இப்போ தான் அந்த மாதிரி அந்த வருட ஆரம்பத்தில் தான் படிபூஜை வந்து துவங்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துலேயும் ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு நாளில் வந்து ஆங்கிலேய அதிகாரிகளை வந்து பார்த்து அவங்கள வந்து வணங்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு அதில் மனசு வருத்தம். ஏன்னா இப்படி வந்து அந்நியர்களை போய் நம்ம வந்து வணங்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்க, அவங்களோட மனதில் புத்தாண்டு தினத்தின் போது துரைகளுக்கெல்லாம் துரை யாருன்னா முருகப்பெருமான், அவரை நம்ம வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றி இதுக்கு வந்து உத்தரவு கேட்கறதுக்கு ஆங்கிலேயர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லவே அதுக்கப்புறமா தான் அந்த படிபூஜை வந்து துவங்கப்பட்டிருக்கு. இதனால் முருகப்பெருமானுக்கு தணிகை துரை அப்படின்னு ஒரு சிறப்பான பெயரும் உருவானது. இங்கே திருத்தணியில் பக்தர்கள் எடுக்கிற காவடி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு நீளமான குச்சியில் ஒரு முனையில் வந்து பூக்களும் மற்றொரு முனையில் வந்து அர்ச்சனை பொருள்களும் கட்டி காவடி எடுப்பது வந்து திருத்தணியில் மட்டுமே உள்ள பழக்கம். அதுபோல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அடிவாரத்துலேருந்து ஆறுமுக சுவாமி கோயில் அங்கேருந்து மலை மேலே சுமார் 1008 பால் குடங்கள் எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதுபோல் மகா சிவராத்திரி அன்னைக்கு திருத்தணி முருகனுக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெறும். மற்றும் ஒரு சிறப்பு, திருமால் ஆலயம் போல் நம்ம வந்து வழக்கமாக பெருமாள் கோயிலுக்கெலாம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து சடாரின்னு ஒன்று வைப்பாங்க, அதாவது பெருமாளுடைய பாதம் போட்ட ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து நம்ம தலையில் வைப்பாங்க. அதுபோல் திருப்பாத சின்னம் அதுன்னு சொல்லுவோம். இங்கே முருகப்பெருமானுடைய திருப்பாத சின்னத்தை இந்த சடாரிங்கிறத பக்தர்களுடைய தலையில் வைத்து ஆசி வழங்குவது வந்து திருத்தணி கோயிலோட தனி சிறப்பு. இப்படி இன்றைக்கி நம்ம வந்து திருத்தணி முருகன் கோயிலை வந்து நம்ம தரிசனம் செய்தோம், அதுலேயும் ஒரு அருமையான ஒரு சஷ்டி நாளில். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.